சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஐபிஎல்ல 22வது மேட்சான சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இன்னமும் விஷன் லெவன் ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. சிஎஸ்கே டீம் வந்து விஷன் லெவனுக்கு அபிஷியல் பார்ட்னரா இருக்காங்க. ஸோ ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு ஆப், உங்களுக்கு 100% ஜிஎஸ்டி ஃப்ரீ கொடுக்குறாங்க, இன்ஸ்டன்ட் விட்ராவல் கொடுக்குறாங்க, ஸ்மால் லீக் பிளே பண்ற ஒரு பெஸ்டான அப்ளிகேஷனா இருக்கு. ஹெட் டு ஹெட் வைஸாவும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் வைஸா பாத்தீங்கன்னாலும் ரொம்பவே கம்மியா இருக்கு. ஸோ அதனால இதுவரைக்கும் விஷன் லெவன் ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மேட்ச் ப்ரிவியூ பாக்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வந்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட் மாதிரி உங்ககிட்ட கேட்டிருந்தேன். அதாவது ஒரு இவ்வளவு நாள் வீடியோ போட்டிருக்கோம், ஒரு 1000 likes கூட நான் வாங்கினது கிடையாது அப்படின்னு. ஸோ நான் 1000 தான் கேட்டேன், ஆனால் எனக்கு நீங்கள் அதை டபுளாக வந்து கொடுத்தீங்க. ஸோ அதுக்கு என்ன ரொம்ப நன்றி நண்பா. ஸோ உங்களால் முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிச்சு ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சென்னை பிச்சில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ சேப்பாக்கில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து நடத்துகிறாங்க. ஸோ சேப்பாக் ஸ்டேடியம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 67 மீட்டர் ஆஃப் சைடில், 64 மீட்டர் லெக் சைட்ல, ஸோ ஒரு 77 மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்ல. அதாவது இந்த பிச்சு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா ஸ்பின்னுக்கு தான் சப்போர்ட் பண்ணும், ஸ்பின்ன வச்சு அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா லாஸ்ட் 2 மேட்சா வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு பிச்சா தான் இது இருந்திருக்கு. நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்விங்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆயிருக்கு இந்த பிச்சுல வந்து. நல்லா ஸ்டார்டிங்ல பவுல் பண்ண பவுலர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா விக்கெட் எடுத்திருக்காங்க. பிச்சும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரிசல் கிராக்கர்ஸ் அதாவது அதிகமாவே இருக்கு, நல்ல விரிசல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ பேட்டிங்க்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாம அபிஷியல் ரிப்போர்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு 6:50 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முக்கியமான அப்டேட் எல்லாமே கிடைச்சிரும். ஸோ ரெக்கார்டு விஷயம் பாக்குறதுக்கு முன்னாடி, ரீசெண்டா என்ன மாதிரியான மேட்ச் நடந்திருக்கு? ஸோ 22 மார்ச் 2024 ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே முதல் ஐபிஎல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 170+ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் தான் அதிகமா விக்கெட் எடுத்தாங்க, சென்னை வந்து 6 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் சிஎஸ்கே வெர்சஸ் ஜிடி மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமா விக்கெட் எடுத்திருக்காங்க. அண்ட் 63 ரன் வித்தியாசத்துல பாத்தீங்க அப்படின்னா சென்னை வந்து 1 சைடா வின் பண்ணிட்டாங்க. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் அடி ரெண்டுமே அவங்களோட ஃபேவரட்டான ஹோம் கிரவுண்ட்ல வந்து வின் மட்டும் தான் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் 1 சைடாவே வின் பண்ணியிருக்காங்க. ஜிடி ஆர்சிபின்னு சொல்லி நல்ல டீமே வின் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ ரெக்கார்ட் வைஸா பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு பார்த்தோம் அப்படின்னா, டோட்டலா 2 மேட்ச், 1 பேட்டிங் ஃபர்ஸ்ட் 1 பேட்டிங் செகண்ட், 150 ஒரு இன்னிங்ஸும், 170-159 ரெண்டு இன்னிங்ஸும், 90+ பாத்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்கோர் சிஎஸ்கே 143, ஹை ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே 206, லோ ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஜிடி 143 ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு மேட்சுக்கான ஃப்ரீ கிவ் அவே கொஸ்டின்ல சிஎஸ்கே வின் பண்ணுவாங்களா, கேகேஆர் வின் பண்ணுவாங்களா, இது முதல் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், இந்த மேட்ச்ல எந்த பவுலர் வந்து அதிகமான விக்கெட் எடுப்பாங்கிறது ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா, எந்த பிளேயர் வந்து மோஸ்ட் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுப்பா அப்படிங்கிறது வந்து மூணாவது கொஸ்டின். ஸோ 1, 2, 3 போட்டு கரெக்டா ஆன்சர் பண்ணிக்கோங்க, உங்களோட கிவ் அவே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ரெண்டு டீமுக்கான ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் மொத்தம் 29 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டீம் ஆடி இருக்காங்க. இதுல 18 சிஎஸ்கே வின் பண்ணிருக்காங்க, 10 கேகேஆர் வின் பண்ணிருக்காங்க. 10 வாட்டி சிஎஸ்கே தோத்துருக்காங்க, 18 வாட்டி கேகேஆர் தோத்துருக்காங்க. 235 இவங்களோட ஹை ஸ்கோர், 202 இவங்களோட ஹை ஸ்கோர், லோ ஸ்கோர் 114, இவங்களுக்கு 108. ஸோ ஹெட் டு ஹெட் வைஸா பார்க்கும்போது கேகேஆர் கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே சைடு ஸ்ட்ராங்கா இருக்கு, பிளஸ் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோம் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. ஸோ ஃபேன்ஸோட சப்போர்ட் அது எல்லாமே இருக்குது. ஸோ அதனால மேபி வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இப்போ வந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ருத்ராஜ் ஹைகோடும் சரி ரவீந்திராவும் சரி இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ ருத்ராஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சீசன்ல ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆடி கொடுத்தாரு, ஒரு 46+ ஆடி கொடுத்தாரு. பட் ருத்ராஜ் அப்படிங்கிற பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா எப்போ வேணாலும் கம்பேக் கொடுக்கலாம், அதனாலே எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. அடுத்து ரவீந்திரா வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா
ஒரு 36-46 சொல்லி கொஞ்சம் நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச் நல்லாவே அடிச்சாரு. ஸோ அந்த 2 மேட்சுமே பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே பிச்சில் தான். ஸோ சிஎஸ்கே பிச்சில் ரவீந்திரா வந்து உண்மையிலே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து ஆடிட்டு இருக்கிறாரு. அடுத்து ரஹானே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எல்லா மேட்சுமே நான் எப்பவும் சொல்றேன் எல்லா மேட்சுமே கொஞ்சம் கணிசமா ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவாரு. 27, 45, 35 சொல்லி நீங்க மற்ற பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும் மிச்சல கம்பேர் பண்ணும்போது கூட ரவீந்திரா வந்து சூப்பரா ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு, ஒன் டவுன் பிளேயரா. அடுத்து மிச்சல் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து வெறும் 13 ரன் தான் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு முந்தின மேட்ச்ல 34, அதுக்கு முந்தின மேட்ச்ல 22 சொல்லி ஒரு ஆவரேஜா தான் வந்து பாத்தீங்கன்னா ஆடுறாரு. ஒரு ஃபாரின் பிளேயர் மாதிரி இல்ல. சிவம் துபே சொல்ல வேணாம், இந்த சீசன்ல தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஹோம்ல வந்து 34-51 அடிச்சாரு, 18 அடுத்து ஒரு 45 சொல்லி நல்லாவே ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடிட்டு இருக்காரு. சமீர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கிறதுக்கான இது இருக்கு. ஏன்னா 10 ரன் உள்ள வந்தாருன்னா வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மோயின் அலி, ஸோ அதனால ஒரு வாய்ப்பு இருக்கு. அண்ட் எம்எஸ் தோனி பாத்தீங்கன்னா பேட்டிங் சான்ஸ் ரொம்ப ரேர் தான் அவருக்கு கிடைக்கிறது. ஏன்னா ஜடேஜா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி இறக்கி விடுறாங்க. லாஸ்ட் மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா முன்னாடி இறக்கி விட்டுருக்கவே கூடாது, ரொம்ப முன்னாடி இறக்கி விட்டு ஸ்டொக்கு தான் ஆடிட்டு இருந்தாரு. 31 ரன், 21 ரன். ஆனா ஃபேண்டசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா எப்படி பார்த்தாலும் இம்பார்ட்டன்ட் வைஸ் லிஸ்ட்ல வந்துருவாரு. அடுத்து தீபக் சகார் 4 ஓவர் போலிங் பண்ணி மினிமம் ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர். ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு அட்டாக் பண்ணக்கூடிய பவுலரா இருக்காரு. 10 ரன்னா விளாண்ட 2 மேட்சுமே பாத்தீங்க அப்படின்னா விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. மேபி இந்த மேட்ச் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. முஸ்தபிசு ரஹ்மான் இல்லாததுனால தீக்ஷானா தான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேபி மொயின் அலி கூட எடுக்கலாம், பட் தீக்ஷானா தான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேஷ்பாண்டே நல்லாவே பவுல் பண்றாரு, லாஸ்ட் 2 மேட்ச் விக்கெட் எடுக்கல. சோ ட்ரம்பிக்கா நீங்க யூஸ் பண்ணலாம். சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா காமனா ருத்ராஜ் கைக்வேடு, ரவீந்திரா, சிவம் துபே, ஜடேஜா, பத்திரனா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தீபக் சகார், இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நீங்க கொஞ்சம் டிஃபரன்ஷியலா போக்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரஹானே, இந்த மாதிரி தேஷ்பாண்டே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தீக்ஷானா, இந்த மூணு பிளேயரையுமே நீங்க கொஞ்சம் டிஃபரன்ஷியல் பிக்ல வந்து யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் நண்பா, நீங்க வந்து என்னதான் டீம் கரெக்டா போட்டாலும் கேப்டன் வைஸ் கேப்டன் பெஸ்டா போட்டீங்கன்னா கண்டிப்பா வின் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ நமக்கு எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல் சீசன் வந்து ஃபுல்லாவே கேப்டன் வைஸ் கேப்டன்ல தான் நான் கேவலமா தோத்துட்டு இருக்கேன். 11 பிளேயருமே பெர்ஃபெக்டா செட் ஆகும், இல்ல ஒரு 10 பிளேயராச்சும் பெர்ஃபெக்டா செட் ஆகிறாங்க. அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ கவனமா போடுங்க. நம்ம ஜடேஜாவுக்கு போட்டனைக்கு ஜடேஜா ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு. நம்ம ஜடேஜாவுக்கு போயெல்லாம் இன்னைக்கு வந்து சரி ஒரு சிவம் துபையில் ஒரு ஹைகோர்ட்டை போடுவோம் அப்படின்னு நினைச்சோம்னா அன்னைக்கு ஹைகோர்ட் போயிடுறாரு. சரி ஒரு நாள் ரவீந்திராவை போட்டு பார்ப்போம்னு நினைச்சா அன்னைக்கு ரவீந்திரா போயிடுறாரு. ஸோ அதனால கேப்டன் வைஸ் கேப்டன்ல ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஏன்னா இன்டு டூ அப்படிங்கும் போது உங்க கேப்டன் ரொம்ப அளவு பாயிண்ட் வாங்கிடறோம், 100 பாயிண்ட் வாங்கிடறோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேப்டனா போடக்கூடிய பிளேயர் வந்து ஒரு 40-50+ பாயிண்ட் வாங்கி கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து போதும். அதாவது சில பிளேயர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அது கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்காங்க. லாஸ்ட் மேட்ச் எடுத்துக்கோங்க, ஹைக்வட போட்டவங்க நிலைமை, அடுத்து ரவீந்திராவை போட்டவங்க நிலைமை, தீபக் சகாரு, தேஷ்பாண்டே, தீக்ஷானா, பத்திரானா, மோயின் அலியை போட்டவங்க தான் லாஸ்ட் மேட்ச் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. மோயின் அலி, மார்க்ரம், இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் லாஸ்ட் சிஎஸ்கே மேட்ச் வந்து இது பண்ணாங்க. அதனால கொஞ்சம் கவனமா கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டுமே நல்லா போக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு நண்பா, இது வந்து என்னோட சின்ன ரிக்வஸ்ட். ஏன்னா நீங்க சொந்தமா டீம் போடும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ணுங்க. அதாவது ஒரு மேட்ச் வந்து ருத்ராஜ் கைகோடையோ, ஒரு மேட்ச் வந்து ரவீந்திராவையும் எந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஒரே பிளேயர் வந்து நீங்க பிக்ஸ்டா ரவீந்திர ஜடேஜாவே தான் ட்ரை பண்ணா ஒரு 4 மேட்சுக்கு அவரே ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் 2 மேட்ச் வந்து பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. நம்ம ஒவ்வொரு மேட்ச் அங்கிட்டு இங்கிட்டு போறதுனால நம்ம இன்னைக்கு போடுற அன்னைக்கு ருத்ராஜ் ஆட மாட்டேங்காரு, ரவீந்திரா ஆடிடுறாரு. ரவீந்திராவை போடுற அன்னைக்கு சிவம் துபே ஆடிடுறாரு, சிவம் துபையை போடுற அன்னைக்கு ஜடேஜா ஆடிடுறாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணாம ஒரே பிளேயர்ஸை ட்ரை பண்ண பாருங்க. நம்ம சேனல் வச்சு நடத்துறதுனால நம்ம கொஞ்சம் சேஃபா தான் மூவ் பண்ணி ஆகணும். ரிஸ்க் எடுக்கிறவங்க இந்த ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர். ஸோ கேகேஆர் டீமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் இந்த சீசன்ல. ஆர்ஆர், கேகேஆர் இந்த ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட்டும் சுனில் நரேன் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. பிலிப் சால்ட் வந்து பாத்தீங்கன்னா மத மேட்ச் வந்து ஒரு 54-30-18 சொல்லி நல்லாவே ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ரொம்ப கேவலமான அல்ல, சூப்பராகவே வந்து ஆடிட்டு இருக்காரு. நரேன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே வேணாம், மத மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 2 ரன் பிளஸ் ஒரு விக்கெட், 47 ரன் பிளஸ் ஒரு விக்கெட், 85 ரன் பிளஸ் ஒரு விக்கெட்,
சோ அதெல்லாம் ஆர்சிபி கூட எல்லாம் அடிச்சதுலாம் எனக்கு இன்னும் மனசு தாங்கவே இல்லைங்க. டெல்லி கூட ஓகே, எனக்கு ஆர்சிபி கூட எல்லாம் அடிச்சதுலாம் எப்படியோ இருந்தது. அதுவும் டெல்லி கூட நல்ல பவுலர்ஸ் கூட எல்லாம் போட்டு அடி அடிக்க அடிச்சாரு. சோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மேட்ச்ல கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா சுனில் நரேன் வந்து பேட்டிங்ல பிளாப் ஆவாரு அப்படின்னு எனக்கு தோணுது என் மனசுக்கு. ஏதோ சிஎஸ்கே வந்து இந்த மாதிரிலாம் அவர் வந்து கேவலமா ஸ்கோர் பண்ண விட மாட்டாங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 20+ ரன் வேணா அடிக்கலாம், அதுக்கு மேலதான் அவர் அடிக்க விட மாட்டாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. சோ பாக்கலாம் நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னு பாப்போம். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர். வெங்கடேஷ் ஐயரும் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் அவருக்கான பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல, அதுக்கு முந்தின மேட்ச்ல ஒரு 50+ ரன் ஸ்கோர் பண்ணாரு. ஸ்ரேயஸ் ஐயர் அவரும் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்ல ஒரு 18, அதுக்கடுத்து ஒரு 39. ரிங்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிங்லாம் நல்ல பிளேயர் தான், பட் பேட்டிங் சான்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான் இருக்கு. 16+ தான் கிடைக்குது, அந்த மாதிரிதான் வர்றாரு உள்ள. ரமன்தீப் சிங்கும் அதே மாதிரி தான் 35 ரெண்டுன்னு சொல்லி பேட்டிங் சான்ஸ்லாம் ரொம்ப லோ ஆடுறதா ஆடுறாரு. அடுத்து ரசல் இருக்காரு, ரசல் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நம்பிக்கையா கேப்டன் வைஸ் கேப்டனா போடலாம். அடுத்து வந்து ரகுவன்ஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் டவுன் வர்றாரு. சோ எல்லா மேட்சும் எப்படி இறக்குவாங்கன்னு தெரியல, ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் இறக்குவாங்களா இல்ல லாஸ்ட் மேட்ச் வந்து ஸ்கோர் உள்ளதுனால இறக்குனாங்களா எப்படின்னு தெரியல. ஏன்னா இவரும் அண்டர் 19 பிளேயர், மும்பை காண பிளேயர், நல்ல டேலண்டடா ஆடக்கூடிய ஒரு யங் பேட்ஸ்மேன். இந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு இல்ல. சோ ஆர்சிபி வந்து சும்மா வந்து பாத்தீங்கன்னா 14 கோடிக்கு 15 கோடிக்கு கிரீன் வாங்குவாங்க. இந்த மாதிரி ஒரு டேலண்டடான இந்தியன் பேட்ஸ்மேன் ஒரு கொஞ்சம் இது பண்ணி வாங்கினா கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அது தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. சோ இதுதான் பேட்டிங் லைனப்பே பாத்தீங்கன்னா 1, 2, 3, 6, 7, 8 பேர் வச்சிருக்காங்க. கேகேஆர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் லைனப் 8 பேர்ல ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சரா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ரிங்கும் பாத்தீங்கன்னா ரசலை விட டேஞ்சர் தான். சோ அதனால எப்படிதான் நீங்க சிஎஸ்கே ஆட போறாங்கன்னு தெரியல. சோ இந்த 8 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா சுனில் நரேன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்ட் ரசலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரெண்டு பேருக்குமே எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கு. பிளஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல டோனிக்கு போறீங்களா இல்ல பிலிப் சால்ட்டுக்கு போறீங்களான்னு கேட்டா பிலிப் சால்ட்டுக்கு போறது பெஸ்டா இருக்கும். அதனால நம்ம வந்து பிலிப் சால்ட்டுக்கு போகலாம். திடீர்னு டோனிக்கு பேண்டிங் வாய்ப்பு கிடைக்கலாம், என்ன பண்றது, லாஸ்ட் ஒரு 3 பால் இறக்கி விடுவாங்க, 2 சிக்ஸ் அடிப்பாரு, அவங்க அதை வச்சு நம்ம என்ன பண்றதுக்கு பிலிப் சால்ட்டை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு, ஸ்ரேயஸ் ஐயர், இந்த 3 பேர்ல யாரு பெஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கொஞ்சம் சேஃபா போகணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயரோட போங்க, ஏன்னா பேட்டிங் ஆப்ஷன் இருக்கும். ரிங்குக்கு வந்து கொஞ்சம் பேட்டிங் வாய்ப்பு கம்மியாகவும் இருக்கும், அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. பவுலிங் பாத்தீங்கன்னா ஸ்டார்க்கு. ஸோ ஸ்டார்க் வந்து கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய போல, எவ்வளவு ட்ரோல் பண்ணோம் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணிட்டாரு. தெரியும் அவர் வந்து நல்ல ஒரு பவுலர், நான் கூட லாஸ்ட் வீடியோல சொன்னது, எத்தனையோ வேர்ல்டு கப் வின் பண்ணிருக்காரு, டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணிருக்காரு. ஸோ அவர் மேல ஒரு மேட்டர் இல்ல, 2 மேட்ச் விக்கெட் எடுக்கலங்கிறதுனால வேஸ்ட் ஆகி போயிட மாட்டாரு. சோ கண்டிப்பா லாஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அடுத்த மாதிரி பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா லாஸ்ட் மேட்ச் வந்து இறக்குனாங்க, பவுலிங் ஆப்ஷனே கொடுக்கல. வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே பிச்சில் ஸ்பின்னுக்கு டேன் கிடைச்சதுன்னா வருண் சக்கரவர்த்தி விக்கெட் எடுப்பாரு. வைபவ் அரோரா பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல தான் இறக்குனாங்க, 3 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவர் அட்டாக் தான். ஸ்டார்டிங்ல ஸ்டார்க்கும் வைபவ் அரோராவும் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணாங்க. ஹர்ஷித் ராணா வந்து பவர் பிளேக்கு முடிகிற சமயத்துல தான் உள்ள வந்தாரு. ஸோ அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. டெத்துல வந்து ரசல் அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹர்ஷித் ராணா, ஸ்டார்க்கு, ரசல், இந்த 3 பேருமே டெத்துல அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்க்கு, வருண், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வைபவ் அரோரா வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. சோ இப்ப நம்ம சேஃபான ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும் கண்டிப்பா. சோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ், ரவீந்திரா, ரவீந்திர ஜடேஜா, பத்திரனா அண்ட் டேஷ் பாண்டே. இங்க வந்து சால்ட், ரிங்கு, இந்த இடத்துல ஸ்ரேயஸ் ஐயர், சேஃபு, நரேனே, ரசலு, ஸ்டார்க், வருண் சக்கரவர்த்தி, இதுல வந்து ஹர்ஷித் ராணாவை ஃபோகஸ் பண்ணலாம். இந்த வைபவ் அரோராவையும் நீங்க வந்து ஃபோகஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பேர் ஆப்ஷன் இருக்கு, இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ இல்ல சிஎஸ்கேல எக்ஸ்ட்ரா பேட்டிங் நினைச்சா கூட நீங்க வந்து சிவம் துபேயோ இல்ல அஜாயங்கே ரஹானேயோ நீங்க வந்து ஃபோகஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் மோஸ்டா ரசல் தான் கேப்டன், வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா சுனில் நரேன். சோ அதான் எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. பட் நீங்க ஜடேஜாவையும் விசியா ஃபோகஸ் பண்ணி பார்க்கலாம், ஹைக்வாடையும் நீங்க வந்து விசியா ஃபோகஸ் பண்ணி பார்க்கலாம், தொடர்ந்து ஃபிளாப் தான் கொடுக்குறாரு. அண்ட் ரவீந்திராவையும் நீங்க வந்து விசியா ஃபோகஸ் பண்ணி பார்க்கலாம். பட் கேப்டன் வந்து ரசலை வந்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது ஒரு யூனிவர்சல் கேப்டனா இருப்பாரு. ட்ரம்ப் பிக்கா பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா, வெங்கடேஷ் ஐயர், அஜாயங்கர் ரஹானே, டேஷ் பாண்டே, வைபவ் அரோரா, இந்த 5 பிளேயர்ஸையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க வந்து ரிஸ்கான ஆப்ஷன்ல கொஞ்சம் ஃபோகஸ் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்றேன், கேப்டன் வைஸ் கேப்டன் தான் உங்களை வந்து வெற்றியை தீர்மானிப்பாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்து உங்களோட டீம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டிருக்கீங்க,
உங்களோட ஆப்போனண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் நல்ல டீம், ரெண்டு பேருமே நல்ல டீம் போட்டிருக்கீங்க. பட் உங்க நீங்களும் கேப்டன் வந்து ரசல், உங்க வைஸ் கேப்டனும் வந்து பாத்தீங்கன்னா சாரி உங்களுக்கு நீங்களும் கேப்டன் வைஸ் கேப்டன், உங்க ஆப்போனண்ட் கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா ரசல். வைஸ் கேப்டன் வந்து நீங்க வந்து சுனில் நாராயணை போட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சுனில் நாராயணோட பாயிண்ட் வந்து ஒரு நீங்க பார்த்து அவர் வந்து ஒரு 20 பாயிண்ட் தான் வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா, உங்க ஆப்போனண்ட் வந்து ருத்ராஜ் கை கூட வந்து விசியா போட்டு ஒரு 70 பாயிண்ட் ரன் அடிச்சு இந்த மாதிரி வந்துட்டாரு அப்படின்னா, இந்த இதுல இருக்கக்கூடிய 50 பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான் உங்களோட மேட்ச் வந்து தலைகீழா மாத்திரும். ஸோ அதனால கேப்டன் வைஸ் கேப்டன்ல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கவனம் செலுத்துங்க. அது போக நான் வந்து கிராண்ட் லீக் வீடியோ கொடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் இது பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது டெம், எனக்கு வந்து அது பழைய டெம், இந்த இதெல்லாம் இதில் பண்றதுக்கு சரியா தெரியல, அது நல்லா இருந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால புது ஃபார்மேட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பெஸ்டா எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்கா, இந்த பிச்சில் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டா எவ்வளோ ஸ்ட்ரைக் ரேட்டு, எவ்வளோ ஆவரேஜ், எத்தனை 6-4, எல்லா ஸ்டாட்ஸுமே அதில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ப்ளஸ் வந்து நமக்கு போகும். ஸோ அது அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், இல்லைன்னா நம்ம டெலகிராம் சேனல்லையே நீங்கள் போய் பாருங்கள். ரொம்பவே வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. அட்லீஸ்ட் அந்த வீடியோக்கும் இதே போல் லைக்ஸ் எல்லாம் கொடுங்க. ஸோ ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து இன்னும் இந்த வீடியோ விட அதுக்கு நம்ம வந்து நிறைய எஃபெக்ட் போட வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. உங்களால் முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை, ஏன்னா 1000 லைக் கேட்டாலே 2000 லைக் கொடுக்குற நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களால் முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கேப்டன் வைஸ் கேப்டனை மறந்துடாதீங்க, கவனமாக போட்டுக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்து எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.